உங்ககிட்ட பைபிள் இல்லைன்னா உடனே ஒரு பைபிள் வாங்கிடுங்க. காட்டுங்க உங்களை யார்கிட்டலாம் பைபிள் இருக்க எல்லாரும் இப்படி தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். ஓகே அப்பா, இந்த லைட்டு வெளிச்சத்துக்கு அப்படியே பல பலன்னு மின்னது உங்க பைபிள். எவ்வளோ ஆனந்தமா இருக்கு தெரியுங்களா? கொஞ்சம் இன்னும் உயர்த்தி பிடிங்க பார்க்கலாம். இந்த உலகத்துல இதை விட ஒரு சூப்பரான சீன் இருக்கவே முடியாதுங்க. உங்களுக்கு தெரியாது, ஆனா நான் மேல இருக்கிறதுனால எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப அழகா இருக்கு. இதை விட ஏதோ மலை சிகரம் கடல் அலை அது இதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஆனா அதெல்லாத்தையும் விட இந்த மாதிரி ஒரு அழகான சீனை நான் பார்த்ததே இல்லைங்க. இந்த வேதாகமம், இந்த வேதாகமம் படிக்கும் போது உடனே எனக்கு உதவி கிடைத்திடும். கஷ்டங்கள் வந்தாலும் கவலை வந்தாலும் இடைவிடாமல் தியானிப்பேன். வேதாகமம் பரிசுத்தமான வேதாகமம் படிக்கும் போது உடனே எனக்கு சகாயம் கிடைத்திடும். கஷ்டங்கள் வந்தாலும் கவலை வந்தாலும் இடைவிடாமல் தியானிப்பேன் வேதாகமம். ஆமென். என்ன புத்தகம் இது? வேதாகமம். எல்லாரும் இப்ப கீழே இருக்கீங்க. ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம். இங்கே ஒரு உவமை இருக்கிறது, இல்ல ஒரு கதைன்னு சொல்லலாம், அல்லது ஒரு உண்மை சம்பவம் இருக்கிறது. பைபிள்ல இருக்கிற கதைகள் கட்டுக்கதைகள் அல்ல, உண்மையான சரித்திரங்கள். இந்த அதிகாரத்தில் சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவிற்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோக்கியாய் இருந்தான். இங்கே ஒரு படைத்தலைவன் இருக்கிறான், சீரிய நாட்டுக்கு படைத்தலைவன், படையை நடத்தி செல்கிறவன். தேவன் அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து பெரிய வெற்றிகளை கொடுத்தார் என்பதினாலே அவன் எப்ப யுத்தத்திற்கு போனாலும் வெற்றி தான். வெற்றி கிடைக்கிறதுங்கிறதுனால அந்த சீரிய தேசத்து ராஜாவுக்கு இந்த படைத்தலைவன் ரொம்ப பிரியம். அவன் மகா பராக்கிரமசாலி, அதோட மட்டும் இருந்திருந்தா பரவாயில்ல, ஆனா குஷ்டரோகி. இந்த உலகத்துலங்க நிறைய பேர் அவர் ரொம்ப நல்லவருங்க, ஆனா கோபம் வந்தா தாங்க முடியாதுங்க. அவர் ரொம்ப நல்லவருங்க, ஆனா சாயங்காலானா தண்ணி அடிச்சிருவாருங்க. எப்படிங்க? அவர் ரொம்ப நல்லவருங்க, அவர் வீட்டுக்கு போனா அப்படி சாப்பிட வச்சு கவனிப்பாருங்க, விருந்துக்கு போனா விதவிதமா சமைச்சு போடுவாருங்க, ஆனா கோபம் வந்தா அவ்வளவுதாங்க, யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. கவனிங்க, ஒவ்வொருத்தரிடமும் ஒரு நல்ல விஷயம் இருக்கிற அதே நேரத்தில் ஏதோ ஒரு கெட்ட விஷயம், ஒரு குறை, ஏதோ ஒரு ஏத்துக்க முடியாத ஒரு பலகீனம், ஏதோ ஒரு பாவம் அவங்களுக்குள்ள இருக்கும். காரணம், எந்த பேதமும் இல்லை, எல்லாரும் ஒரு பாவத்தை செய்து தேவன் கொடுத்த மகிமையை இழந்து கொண்டிருக்கிறோம். தேவன் மனிதனை நீதிமானாய் படைத்தாரே தவிர அவன்தான் விதவிதமான தொந்தரங்களை கத்துக்கிட்டு அதனால ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வேப்பங்கொட்ட மாதிரி கசப்பு இருக்குதுங்க. அந்த கசப்பு எடுத்து போடத்தான் ஏசப்பா இங்க வந்தாரு. அந்த கெட்டதை சரி செய்யறதுக்கு தான் ஏசப்பா கிட்ட நாம வந்திருக்கிறோம். அவன் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா இருந்தா என்ன பிரயோஜனம்? சரீரம் முழுவதும் குஷ்டம், குஷ்டரோகங்கிறது. இப்பெல்லாம் ஒருவேளை நமக்கு அதை பத்தி சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்துல அது தொடக்கூடாத நோயா இருந்தது. அந்த நோய் வந்தவங்களை ஊருக்கு வெளியே கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவாங்க. வீட்டுல இருக்கவங்க கூட அவருக்கு சோறு போட மாட்டாங்க, அவங்களை கொஞ்சம் கேவலமா பார்ப்பாங்க, தூரமா ஒதுக்கி வச்சிருவாங்க. அவங்களுக்கு இருக்கிற கவலையை விட இந்த அவமானங்கள் தான் அவங்களை அப்படியே நொறுக்கி போட்டுடும். இன்னொரு விதமா சொல்லணும்னா, அந்த காலத்துல குஷ்டரோகம்னா என்னன்னா இப்ப இருக்கிற எய்ட்ஸ் நோய் மாதிரி. இன்னைக்கு HIV எய்ட்ஸ் இப்படி பல கவலைப்படுறவங்களை நாம பார்த்துருக்கோம். அவங்கள நாம எப்படி பார்ப்போம் சொல்லுங்க? யாராவது வந்து தைரியமா எனக்கு எய்ட்ஸ் நோய் இருக்குன்னு சொல்லுவாங்களா? ஒருவேளை அப்படி சொன்னா கூட அவங்கள ஏற இறங்க பார்ப்போம், அவங்கள விட்டு கொஞ்சம் விலகி நின்னுக்குவோம். ஒருவேளை அவங்க கூட பேசுறது யாராவது பார்த்துட்டா நம்மளையும் அதே லிஸ்ட்ல சேர்த்துருவாங்களே என்னமோன்னு பயப்படுவோம், அவங்கள விட்டு விலகி இருப்போம்னு தான் நினைப்போம். எங்கிட்ட ஜெபிக்க வர்றவங்க, ஐயா எனக்கு ரத்தத்துல மாற்றங்கள் வந்துருச்சு, எய்ட்ஸ் நோய் வந்திருக்கு, என் மனைவிக்கும் எனக்கும், என் கணவர் மூலமா எனக்கு வந்துருச்சு, என் பிள்ளைங்களுக்கு வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க, நாங்க செக்அப்புக்கு போறோம், என் கணவர் எய்ட்ஸ் வந்து இறந்துச்சாருங்க, இதோ என்னோட ரெண்டு பிள்ளைங்களுக்கும் எய்ட்ஸ்ன்னு சொன்னாங்க,
நான் என்ன பண்றது, எப்படி வாழ்றது, எல்லாரும் எங்களை ஒரு மாதிரி பாக்குறாங்க. சமுதாயத்துல கூட எங்களுக்கு எந்த வித மரியாதையும் இல்லை, எந்த ஆதரவும் இல்லை, எந்த அரவணைப்பும் இல்லை. அப்படி வருத்தத்தோட தான் இருப்பாங்க. உண்மைதாங்க, அந்த நோய் உடல் இச்சையின் காரணமா தான் அது வருது. ஆனா எங்கேயாவது ஒன்னு ரெண்டு தான் நமக்கு தெரியாம இன்ஜெக்ஷன் மூலமாவோ அல்லது வேற ஏதாவது காரணங்கள் மூலமாவோ வருது. ஒரு தடவை மீட்டிங் நடக்கும்போது ரெண்டு பெரிய மனுஷங்க ஆஜான பகவா வந்து உட்கார்ந்தாங்க. மீட்டிங் முடிஞ்சது அவங்கள பார்த்த பெரிய மரியாதை உள்ளவங்களா தெரிஞ்சாங்க, கௌரவம் உள்ளவங்களா இருந்தாங்க. அவங்க பக்கத்துல வந்து கண்ணீர் விட்டு அழுது சொன்னாங்க, ஐயா எங்க அண்ணனுக்கு எய்ட்ஸ் வந்துருச்சு, நாங்க ரெண்டு பேரும் பேச்சுலர்ஸ், வேற பெண்ணை தொட்டதே இல்லை. ஆனா எங்க அண்ணன் ஏதோ அடுத்தவன் பேச்ச கேட்டு ஒரு தடவை விபச்சாரி கிட்ட போயிட்டு இப்ப எய்ட்ஸ் வாங்கி வந்துட்டையா, என்ன செய்யறது? இப்ப நாங்க இந்த அவமானத்தை தாங்க முடியாம இருக்கிறோம், வாழவும் முடியல, சாகவும் முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் இங்க இருக்கிற இளைஞர்களை நான் தேவனுடைய சன்னதியில எச்சரிக்கிறேன், இந்த உடல் இச்சைக்கு நீ இடம் கொடுத்தனா, வேற ஒரு பெண்ணோட அந்த ஆணோட அசிங்கமான சம்மதம் வச்சுக்கிட்டேனா, அவங்களோட உடல் அழக பார்த்து நீ ஏமாந்து போயிட்டேனா, அவனுடைய இனிப்பான வார்த்தைகளை கேட்டு நீ ஏமாந்துட்டேன்னா, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பரிசுத்தத்தை காத்துக்க முடியாது. விவாகம் என்பதும் கணவன் மனைவி பந்தம் என்பதும் பரிசுத்தமானது. அதாவது கணவன் மனைவிக்கு இடையிலே இருக்க வேண்டிய உறவே தவிர வேறு பெண்ணோடோ வேறு ஆணோடோ ஈடுபடுவதல்ல. அதனால்தான் சொந்த கணவன் இருக்க வேண்டும், சொந்த மனைவி இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இன்று அநேக வாலிப பிள்ளைகள் விவாகத்திற்கு முன்பே சரீர இச்சையில் விழுந்து விடுகிறார்கள். சரீர இச்சைன்னு சொன்னா திருமணத்துக்கு முன்னாலேயே நம் உடல் உறவு சம்பந்தப்பட்டது. விபச்சாரம் என்றால் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் மனைவியை விட்டு விட்டு கணவனை விட்டு விட்டு வேறொருவரோடு தவறாக வைத்துக் கொள்ளுகின்ற கள்ள உறவுதான் அது. வழி தவறுவது, விபச்சாரம் செய்வது, அதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்கள். நிலை இல்லாத அற்ப ஆசைகளுக்காகவும் தற்கால சந்தோஷத்துக்காகவும் இடம் கொடுத்து பரிசுத்தமானவனுடைய இளமையையும் கன்னித்தன்மையும் இழந்துகிட்டு இருக்கிறாயா? அநேகர் இன்னமும் அதுபோன்ற காரியங்களுக்கு இடம் கொடுத்து பயங்கரமான நோய்களுக்கு ஆளாகி வாழ்க்கை முழுவதும் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் அநேக காரியங்களை இழந்த நிலையில் நிற்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவிடம் வரும்போது இன்றும் கூட எத்தனையோ எய்ட்ஸ் நோயாளிகள் தங்கள் தவறை உணர்ந்து மனம் திரும்பி கண்ணீர் விட்டு தேவனுடைய சன்னிதியில் முறையிடும் போது, தேவனை விசுவாசிக்கும் போது, அவர்கள் ரீடெஸ்டுக்கு போகும் பொழுது, அவர்களுக்காக பிரத்யேகமான பிரார்த்தனை செய்த பொழுது, அவர்கள் மனம் திரும்பி பிரார்த்தனை செய்யும் போது, அவர்கள் மறுபடியும் டெஸ்டுக்கு போகும்போது உங்களுக்கு எந்த விதமான நோயும் இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஒரு மனிதனுக்கு எய்ட்ஸ் நோய் வந்துச்சுன்னா அது இன்னைக்கு அவனோட வாழ்க்கையை அழிச்சிடும். அதே போல அந்த காலத்துல குஷ்டரோகம் வந்ததுன்னா அவன் மனதார நொந்து நொறுங்கி போயிடுவான், ஊரை விட்டு வெளியே போயிடுவான், எல்லாரும் கேவலமா பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தவன் தான் அந்த குஷ்டரோகி படைத்தலைவன். இன்னைக்கும் ஒருத்தர் இல்லைங்க, படிச்சவங்க, கிராமத்தில் இருக்கிறவங்க. பாருங்க, எங்கேயோ ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ள ஒரு மனுஷன் குரங்கோட உறவு வச்சுக்கிட்டதுனால இந்த கிருமி வந்ததுன்னு சொல்றாங்க. ஆமா, அது மிருகத்தோட உறவு கூடாது அப்படின்னு வேத வசனம் நமக்கு சொல்லி இருக்கிறது. வசனத்துக்கு விரோதமாக மனிதன் தன்னுடைய சரீரத்தை கெடுத்து கொண்ட போது சாபமான வியாதி இந்த வியாதி. ஆமா, அது அங்க இங்க அங்க இங்கன்னு பரவி ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண் செய்கிற பாவத்தினாலே அது பெருகி உறவின் மூலமாக பல நாடுகளிலே, பல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பலவிதமான ஆணோடையும் பெண்ணோடையும், பலர் ஆணோடையும் பல பெண்களோடையும் உறவு கொண்டதன் மூலமாக இந்த நோய் பரவி விரிந்திருக்கிறது. ஒரு காலத்தில் வெளிநாட்டில் மட்டும்தாங்க இந்த நோய் இருந்தது. ஆனா இன்று நம்முடைய பாரத தேசத்திலும் கூட பெரிய பெரிய நகரங்களுக்குள் முன்பு நுழைந்தது. ஆனா இன்று நம்ம ஊர்ல கூட நம்ம கிராமங்களையும் இந்த பாவத்திற்கு இடம் கொடுத்து அநேகர் நோயாளியாயிருக்கிறார்கள். இந்த சரீர இச்சை என்பது இளைஞர்களுக்கு மட்டும்தான் வருதுன்னு நினைக்கிறாங்க அநேகர். வாலிப பிராயத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகமா வர்றது ஒத்துக்கிறேன். ஆனா இளமை காலத்துல நீ உன் மாமச இச்சையை நீ வெல்லவில்லை என்றால் உனக்கு கல்யாணமானா கூட நீ அதிலிருந்து ஜெயிக்கவே முடியாது. நம்ம தேசத்துல சொல்லுவாங்க, இவன் கண்ணாபின்னான்னு சுத்துறான், இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டுட்டா சரியாயிடுவான்னு, அதாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா சரியாயிடுவான்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி சரியாகாத ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த பெண்ணோட உறவு வச்சுக்குவானா இல்லையா? ஆனா அதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சா இவன் கொஞ்சம் திருந்திருவான்னு நினைச்சுதான் கல்யாணம் பண்றாங்க. ஆனா இப்படி கல்யாணம் பண்றதுனால விவாகத்துக்கு பிறகு கூட மனைவியை விட்டு விட்டு அநேகர் கள்ள தொடர்பை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சில வயதானவர்கள் கூட என்னிடத்தில் அநேக முறை வந்து ஜெபிக்க சொல்லியிருக்கிறார்கள், ஐயா எனக்காக ஜெபிங்க ஐயா. எதுக்காகங்க? என்னுடைய சிந்தை எப்பொழுதும் இச்சையே நோக்கி போகுதுங்க. அப்படி அவங்க வயசு என்னங்க? 70ங்க 60ங்க. இச்சையை மேற்கொள்ளவில்லை என்றால் உனக்கு வெற்றி இல்லை. ஆமா, சிம்சோன் இளைஞன் சரீரைச்சைகளுக்கு இடம் கொடுத்துட்டான்,
சாலமோன் முதிர் வயதான போது கூட, வயதானதுக்கு அப்புறம் கூட பல பெண்களோட சம்பந்தம் வச்சுக்கிட்டான், தவறி போயிட்டான். தாவீது திருமணமானவன், பக்திமான், ஆனால் அதே தாவீது இச்சையிலே விழுந்து விட்டான். ஒரு வயசு கிடையாது, ஒரு சமயம் கிடையாது. இந்த இச்சைகளுக்கு இணங்கும் போது எப்போனாலும் சரி, சாத்தான் நம்மளை பிடிக்க தயாரா இருப்பான். அதனாலதான் உன் சரீரத்தை தேவாலயமாய் காத்துக்கொள். தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற சரீரம் வேசிகளுக்கு கொடுப்பதற்காக அல்ல, தேவனுக்கு சமர்ப்பிப்பதற்காக என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனையோ பேர் இன்று வெளியே சொல்ல முடியாத வியாதியில் இருக்கிறார்கள், சொல்ல முடியாத கவலையில் இருக்கிறார்கள், மனசு விட்டு எல்லார்கிட்டையும் சொல்ல முடியாத நிலையில இருக்காங்க. ஒரு டாக்டர் கிட்ட போய் தன்னோட நிலையை சொல்ல முடியாத நிலையில அநேகர் உண்டு. மோசம் போனவங்க, நஷ்டம் அடைஞ்சவர்கள், பலவிதமான உடல் இச்சைகளுக்கு இடம் கொடுத்தவர்கள், உள்ளுக்குள்ளேயே கலங்கிக்கிட்டு இருக்கிறவங்க, நொறுங்கி போயிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். வெளியில பாத்தீங்கன்னா டீச்சராவோ வக்கீலாவோ பெரிய மனுஷனாவோ இருப்பாங்க, வெளியில டாக்டரா இருப்பாங்க, அல்லது பெரிய என்ஜினியரா இருப்பாங்க, இல்ல எம்எஸ்சி பிடெக் எம்டெக் இப்படி வெளியில தான். அநேக பெரிய குடும்பங்கள், பெரிய இடத்து பிள்ளைகள், பெரியவங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாராலையும் பாராட்டப்படுறவங்களா கூட இருப்பாங்க. எல்லாரும் முன்னாடியும் படைத்தலைவன், அநேகரை தன்னிடத்திலே கொண்டிருக்கிறவன் என்று பெயர் எடுத்தவன். ஒருவேளை நான் நினைக்கிறேன், அந்த குஷ்டரோகத்தை அந்த கிரீடத்தை வச்சு கவசத்தை போட்டு கிளவுஸ் போட்டு மூடி வச்சிருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா வீட்டுக்கு போனவருடைய உண்மையான சொருப்பை வெளியே வந்துடும்ல. வீட்டுக்கு போனது எல்லாத்தையும் எடுத்து போட்டதுக்கு அப்புறம் அந்த வீட்டில் ஒரு வேலைக்கார பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணு அவங்க ஒரு தடவை இஸ்ரவேலுக்கு போனப்போ அந்த பொண்ணை பிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இஸ்ரவேல்காரங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க, அவங்க எந்த வேலை செஞ்சாலும் சுத்தமா சுலபமா செய்வாங்க. காரணம், அந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் அல்லவா? அதனாலதான் அந்த தேசத்திலிருந்து பொண்ணை கூட்டிட்டு வந்து அந்த படைத்தலைவன் தன்னுடைய மனைவிக்கு துணி துவைக்கவும் வீட்டு வேலைகளை செய்யறதுக்கும் பாத்திரம் கழுவுறதுக்கும் ஹெல்ப் பண்றதுக்கும் வச்சுக்கிட்டாரு. அந்த படைத்தலைவன் வீட்டுக்கு வந்து ஒரு நாள் எல்லாவற்றையும் கழற்றினி வைத்த போது இந்த பொண்ணு பார்த்துட்டா, வீட்டுல வேலைக்கார பொண்ணா இருந்தவ கண்டிப்பா வீட்டுல வேலை செய்யறவ பார்க்கத்தானே செய்வா. பார்த்துட்டு வெளியில போயுமே வீட்டு காரியத்தை வெளியில சொல்ல வேண்டியது, உள்ள வந்துட்டு அம்மாவை பார்த்தா அம்மா வணக்கம்னு சொல்ல வேண்டியது, இப்படிதானே? அதாவது வெளியே மரியாதை, உள்ள அவ மரியாதை. வீட்டுக்குள்ள இருக்கிற விஷயத்த இந்த வேலைக்கார பொண்ணு பார்த்துட்டு, ஐயோ என்ன அந்த ஐயாவுக்கு, ஐயோ என்ன நம்ம ஐயா வெளியே போனார்னா குதிரை மேல டம் 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 டம்னு போறாரு, வீட்டுக்குள்ள வந்தா இது என்னப்பா, ஐயோ கையில விரல்களை காணும், மூஞ்சில மூக்க காணும், பிளாஸ்டிக் மூக்கு வச்சிருக்காரு, பாக்குறா, ஐயோ நம்ம எஜமானுக்கு குஷ்டரோகமா? அத பார்த்துட்டு அந்த பொண்ணு என்ன செஞ்சா தெரியுங்களா? எஜமானி அம்மா கிட்ட போனா, ஐயா கிட்ட போற பயம் இல்லையா, அம்மா கிட்ட போய், அம்மா எஜமான ஐயா மட்டும் எங்க நாட்டுல எலிசான்னு ஒரு தேவ மனுஷன் இருக்கிறாரு, அவரை போய் பார்த்தாருனா கண்டிப்பா சுகமாயிடுவாருமா அப்படின்னு அங்க ஒரு சின்ன சாட்சி சொன்னான். வேலைக்காரியா இருக்கிறவ, எளிமையா இருக்கிறவங்க பெரிய காரியங்களை செய்ய முடியும். உங்களுக்கு தெரியுமா, ஐஸ்வர்யவான் கிட்ட வேலை பார்க்கிறவங்க ஒரு பியூனாவோ, ஒரு கிளர்க்காவோ, ஒரு அசிஸ்டண்டாவோ, ஒரு நர்ஸாவோ, ஒரு ஹெல்பராவோ, ஒரு வேலைக்காரனாவோ இருக்கிறவங்க பெரிய காரியங்களை செய்ய முடியுங்க. அதை விட்டு நினைக்காதீங்க, நான் ஏன் ஆபீஸ் பாயா இருக்கிறேன், அவர் மட்டும் ஏன் மேனேஜரா இருக்காருன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. மேனேஜரை விட நீயே பெரியவன், ஏன்னா நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனிதன். இந்த பொண்ணு கிட கிட கிடன்னு வேலை செய்யுது, வீட்டுல பணம் விழுந்து கிடந்த, அம்மா இதை பணம் அங்கே விழுந்து எடுக்குன்னு போய் எடுத்து கொடுத்துருவா, தங்கத்தை எங்கேயாவது வச்சுட்டு, அம்மா தங்கத்தை மறந்து வச்சிங்கன்னு போய் எடுத்து கொடுத்துருவா. இந்த பொண்ணை பார்த்த, ஏமா உனக்கு இந்த திருட்டு பழக்கமே இல்லையா? ஏசப்பா எனக்கு திருட்டு புத்தி சொல்லி கொடுக்கலங்க, என் இயேசுயா சத்தியவான், நான் பொய் சொல்ல மாட்டேன், மோசம் பண்ண மாட்டேன், நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அந்த பொண்ணு சாட்சி சொன்னதுனால, ஒரு வேலைக்கார பொண்ணு சொன்ன சாட்சியத்தினால, ஒரு பெரிய படைத்தளபதி மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு இன்னொரு தேசத்துக்கு போவான் சொல்லுங்க. ஆனால் அந்த பொண்ணு அவ்வளவு நம்பிக்கைக்குரியவளா இருந்ததுனால அவ சொன்ன சாட்சி, அல்லது அந்த பொண்ணு சொன்ன அறிவுரைய கேட்டாங்க. கவனிங்க, நம்மள அநேகர் அநேக இடங்கள்ல வேலை பார்க்கிறோம். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களோட இருக்கிற அநேகர் கவலையில இருக்காங்க, குடிகாரங்களா இருக்காங்க, விபச்சாரம் பண்றவங்களா இருக்காங்க, சமாதானம் இல்லாதவங்களா இருக்காங்க, கஷ்டத்துல இருக்காங்க. அவங்க கிட்ட எப்பவாவது நீங்க ஏசப்பாவை பத்தி சாட்சி சொல்லிருக்கீங்களா? உங்ககிட்ட தாங்க நான் கேக்குறேன். உண்மையிலே ஏசப்பாவை நான் விசுவாசிக்கிறேன், நான் ஏசப்பாவோட பிள்ளைன்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஏசப்பாவை குறித்து சாட்சி சொல்லியிருக்கேன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஓ, நீங்க சொல்ற ஒரு சிறிய வார்த்தை, ஒருவேளை இது போல மீட்டிங்க்கு நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்கள ஒரு தடவை மீட்டிங்க்கு வாங்க, ஏசப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, ஒரு தடவை டிவி பாருங்க, கல்வாரி தரிசன நிகழ்ச்சி பாருங்க அப்படின்னு சொல்லுங்க. என்னைக்காவது சொல்லிருக்கீங்களா? சொல்லிருக்கீங்களா? ஒரு சகோதரி சொன்னாங்க, எங்க வீட்டுக்காரர் என்ன கல்வாரி நிகழ்ச்சி பார்க்கவே விட மாட்டாருங்க, ஆனா நான் தான் எப்படியோ ஜெபம் பண்ணி அதை பார்த்துக்கிட்டே இருந்தேங்க.
அப்போ ஒரு நாள் எனக்கு பிறந்தநாள் வந்தப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. எனக்கு எதுவும் வேணாம், கல்வாரி தரிசன நிகழ்ச்சியை மட்டும் பாக்குறதுக்கு எனக்கு பெர்மிஷன் வேணும்னு கேட்டேன். சரி பாத்துக்கோ, எனக்கு பணம் மிச்சம் அப்படின்னு சொன்னாருங்க. ஏதேதோ கேட்பேன் நினைச்சிருப்பாரு, ஆனா டிவி பாக்குறேன்னு கேட்டு பாத்துக்கோன்ட்டாருங்க. நான் அதுக்கப்புறம் சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் எங்க கல்யாண நாள் வந்தது. இப்ப உனக்கு என்ன வேணும்னு கேட்டாருங்க. எதுவும் வேண்டாம், நீங்க கூட கல்வாரி தரிசன நிகழ்ச்சி பாருங்கன்னு. சரடி, உனக்காக நம்ம கல்யாண நாள் அதுவும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் பாக்குறேன்னு சொன்னாரு. பார்த்துட்டு நல்லா தான் பேசுற, நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் அப்பப்போ நிகழ்ச்சி பார்க்கும்போது எனக்கு பின்னால மறைஞ்சிருந்து அவரு பார்க்க ஆரம்பிச்சாருங்க. அதுக்கப்புறம் பின்னால இருந்து பார்த்து ஒரு பக்கம் பக்கம் வந்து உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சாருங்க. இப்ப மாறிட்டாருங்க. இதோ நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒன்னா வந்திருக்கோம்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. உன் கணவர் மனம் திரும்பணும்னா வசனத்தை கேட்க சொல்லுங்க. வசனத்தை கேட்டா தேவன் அவங்களை பிடிச்சிருவார். நீங்க சொன்னாலும் நான் சொன்னவ கேட்க மாட்டாங்க. தேவனுடைய வார்த்தைகள் தான் இருதயங்களை திறக்கும். தேவனுடைய ஊழியர்கிட்ட போ, தேவனுடைய வசனங்கள் சொல்ற இடத்துக்கு போ. அந்த பொண்ணு சொன்ன சாட்சியம் மூலமா இந்த ராஜா ரதத்தை எடுத்துக்கிட்டு படைகளை கூட்டிக்கிட்டு 10 தாலந்து வெள்ளி, 1000 சேக்கால் நிறைந்த பொண்ணு, 10 மாற்று வஸ்திரங்கள், இப்படி எல்லாத்தையும் இம்போர்ட்டட் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு தன்னுடைய பரிவாரங்களோட ராஜா கிட்ட, இந்த சீரிய ராஜா கிட்ட இருந்து இஸ்ரவேல் தேசத்து ராஜாவுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிக்கிட்டு திரு ஸ்ரீ 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 இஸ்ரவேல் ராஜாவுக்கு சிரியா ராஜா எழுதிக் கொள்வது என்னவென்றால், என்னுடைய மிகப்பெரிய பராக்கிரமசாலியான படை தலைவன், பிராக்கெட்ல குஷ்டரோகி, உம்மிடத்தில் அனுப்பி வைக்கிறேன். உடனே அவனுடைய குஷ்டரோகத்தை சுகமாக்கி நீர் திரும்ப அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு லெட்டர் எழுதி அனுப்பிட்டார். ஒரு சின்ன பொண்ணு சொன்ன விஷயத்துக்கு எவ்வளவு பெரிய ஆக்ஷன் பாருங்க, எப்பேற்பட்ட ரியாக்ஷன் பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க. லெட்டரை வாங்கிட்டு அந்த படை தலைவன் டக்கா டக்கா டக்கான குதிரையில ஏறி கிளம்பிக்கிட்டு இருக்கான். முன்னாடியும் பின்னாடியும் பரிவாரங்கள், படை தலைவன் பெரிய கூட்டமே அவன் பின்னால போய்கிட்டு இருந்தது. எல்லாரோட போய் நேரா போய் இஸ்ரேல் ராஜா கிட்ட போய் அந்த கடிதத்தை கொடுத்தா அவரு வாங்கி படிச்சுட்டு வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். இது என்ன கொடுமடா சாமி, குஷ்டரோகிய மாத்துறதுக்கு நான் என்ன தேவனா? ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு இந்த சிரியா நாட்டு ராஜா எங்கிட்ட யுத்தம் செய்யறதுக்காக இப்படி ஒரு காரணத்தை சொல்லி அனுப்பியிருக்கான் அப்படின்னு அழத் தொடங்கிட்டானா அந்த ராஜா. ஏற்கனவே இந்த சீரியாவுக்கும் இஸ்ரேவேலுக்கும் ஒத்துக்காது. தாவீது ராஜாவா இருக்கும் போது இஸ்ரேவேல்காரரை சீரியா நாட்டுக்காரங்க அடிச்சு விரட்டுனாங்க. ஆனா தாவீதுக்கு அப்புறம் அந்த ராஜ்யம் நிலைச்சு நிக்கல. அதனால இவங்க இண்டிபெண்ட் ஆகி போயிட்டாங்க. அதனால அடிக்கடி இஸ்ரேல் கூட மோத ஆரம்பிச்சாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே பகை வளர்ந்துருச்சு. அந்த பகையின் காரணமா தான் சீரியா ராஜாவை கண்டா இஸ்ரேல் ராஜாக்களுக்குள்ள பயம் இருந்தது. இந்த விஷயம் தீர்க்கதரிசியான எலிசாவுக்கு சொல்லப்பட்டது. ராஜா அழுதார் என்று கேள்விப்பட்டான். நல்ல அழகட்டும்னு சொல்லல, நீ அழுதா அழுதுட்டு போ, அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்றேன்னு அவர் சொல்லல. அழுகிறவர்களின் கண்ணீரை துடைக்கிறவன், தவறி போனவைகளை அழ வைக்கிறவன், அழுகிறவர்களை சமாதானப்படுத்துகிறவன், அழ வைக்கிறவர்களை அழ வைப்பவன். இப்படிதான் இன்னைக்கு சபையில நடக்கணும். யாராவது கல் மனசோட எனக்கு என்னையா நீ சொல்றது அப்படின்னு பிரார்த்தனையில வாய் திறக்காம இருந்தவங்களை, ஐயா நான் பாவம் செஞ்சவையா என்னை மன்னிச்சுடு அப்படின்னு ஜெபத்துல வாய்களை திறந்து, ஆண்டவரே நான் பாவி என்ன மன்னிங்க அப்படின்னு இருதய நொறுங்கணும். அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை. ராஜா அழுகிறாரியா, எதுக்குயா, யாரையாது, நாம இஸ்ரவேலரையா, நீ யார் ராஜா, இஸ்ரவேல் ராஜா, தேவன் ஏற்படுத்தி கொடுத்த ராஜ்யம் ஐயா இது, அதோட மக்கள் நாம். நம்ம தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கான்னு தெரிஞ்சு வந்த அந்த படைத்தலைவனை என்கிட்ட அனுப்பி வையின்னு சேதி அனுப்பினார். அப்ப யாரோ வந்து ராஜா கிட்ட குசு குசுன்னு சொன்னாங்க. எலிசா சொன்னாருங்க, அவர் அங்க அனுப்பி வைக்கணுமா? யாருங்க, இப்ப அழுகையெல்லாம் நின்னு போச்சு. அவங்களும் சரி, நீ குஷ்ட ரோகத்தால கஷ்டப்படுறல, ஓகே எலிசான் ஒருத்தர் இருக்காரு அங்க போ. எதுக்கா என்கிட்ட வந்த, நான் ராஜாயா? ஆனா இது வரைக்கும் அழுதுகிட்டு இருந்தாரு. இவ்வளவு நேரம் அழுதுகிட்டு இருந்தவருக்கு எலிசாவை பத்தின செய்தியை கேட்ட உடனே, தேவனுடைய வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு தெம்பு வந்துருச்சுன்னு பாருங்க. அவ்வளவுதான், ரதத்தை திருப்பினாங்க, டக்கு 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 பறந்தது. ராஜ வீதி எல்லாம் சுத்தி, மூலை முடுக்கெல்லாம் சுத்தி, சந்து பொந்தெல்லாம் உள்ள போய் ஒரு சின்ன குடிசை கிட்ட வந்து நின்றுச்சு வண்டி. எலிசாங்கிறவர் எங்க இருக்காரு? ராஜபோகமா இல்ல, எலிசா ஒரு குடிசைக்குள்ள இருந்தார். குடிசையா இல்ல கூடாரமா நமக்கு சரியா தெரியல, ரொம்ப எளிமையான இடத்துல இருந்தார். மண்ணு திண்ணையில உட்கார்ந்துகிட்டு இருந்திருக்காரு. மகா பராக்கிரமசாலியான பிராக்கெட்ல குஷ்டரோகி வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்க ஐயான்னா. வேலைக்காரன் ஓடுறான் உள்ள போய் எலிசா கிட்ட, ஐயா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன எல்லா டைலாக்கையும் அவரு சொல்லிட்டார். எலிசா அப்ப பிரார்த்தனையில இருந்தார். அப்படியா, பலைத்தலன் வந்திருக்காரா?
அப்படி சிலத்து ஓடி வரல. அப்படியா? போய் யோர்தான் நதியில ஏழு தடவை மூழ்க சொல்லுன்னு சொல்லிட்டார். அவர் குஷ்டரோகம் போயிடும்னாரு. இப்ப வேலைக்காரன் திரும்பி ஓடி வர்றான். சார், உங்களை யோர்தான் நதியில ஏழு தடவை மூழ்க சொல்லியிருக்காரு ஐயா. கேட்டதும் குஷ்டரோகிக்கு கோபம் வந்தது பாருங்க. குஷ்டரோகி கூட கோபம் தான். அப்புறம் என்ன நினைக்கிறீங்க? பணக்காரனுக்கு கோபம் தான், அது வேற கதை. ஆனா இன்னைக்கு ஏழைக்கு கூட கோபம் தான். பாருங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் கோபம், அதிகாரத்தில் இல்லாதவங்களுக்கும் கோபம் வருது. கோபங்கிறது ஒரு பாவங்க. கோபம் ஒரு பாவ சுபாவம். நம்ம தேசத்துல குல பெருமை, தன பெருமை, பண பெருமை, சௌந்தரிய பெருமை, இப்படி எத்தனை விதமான பெருமைகள் பிராக்கெட்ல போட்டுக்கிட்டே போலாம். எல்லாத்துக்கும் கடைசியில பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்கிறதுல கூட பெருமை. என்ன பெருமைங்க அது? ஒண்ணுமே இல்லைங்கிறதுல பெருமை. சில பேருக்கு பெருமை இருக்கு, ரொம்ப பெருமை. பெருமை நம்மள அழிவுக்கு நேரா கொண்டு போயிடுங்க. பெருமை உள்ளவனை தேவன் தூரத்துல இருந்துதான் பாப்பாராம். பிரபஞ்சத்துல பிறந்த முதல் பாவமே பெருமை தான், அகங்காரம். பரலோகத்திலே பிறந்துருச்சு அது. தேவனுக்கு சமமா இருக்கணும்னு தன்னைத்தானே உயர்த்திக்கிட்டான் அந்த சாத்தான். பெருமை தலைக்கு ஏறினதுனால தூக்கி எறியப்பட்டான். அதே அகங்காரம் சாத்தானுடைய பிள்ளைகளுக்கும் போய் சேர்ந்திருக்கும். நான் எவ்வளவு பெரிய படைத்தலைவன், எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கேன். எலிசாங்கிற தீர்க்கதரிசி, ஆஃப்டர் ஆல், இந்த சின்ன குடிசையில் இருக்கிற ஆள், வெளியே கூட வராம, மரியாதை கூட கொடுக்காம, வணக்கம் பண்ணாம போய் தண்ணில மூழ்கி சொல்றானா அப்படின்னு கோபம் வந்துருச்சு. கடூரமான கோபம் வந்துருச்சு. சாதாரணமான கோபம் இல்லைங்க, உக்கிர கோபம் வந்து விட்டுதான். உக்கிர கோபம் அப்படின்னு கோபம் வந்துருச்சு. ஏன்னா அந்த யோர்தான் நதி ரொம்ப சின்ன நதி. நான் எருசலேம் போயிருந்தப்ப பார்த்தேன், யோர்தான் நதினா நம்ம கோதாவரி நதி மாதிரி கூட இருக்காது, ரொம்ப சின்னதா தான் இருக்கும். அந்த நதி ஒன்றும் ஆழமாவும் இருக்காது, கொஞ்சம் தான் ஆழம் இருக்கும். அந்த நீர்ல மூழ்கினா என்னோட குஷ்டரோகம் எப்படியா போகும்? எங்க தேசத்துல நைல் நதி இருக்கு, பெரிய பெரிய நதிகள் இருக்கு, உலகத்துல எவ்வளவோ பெரிய நதிகள் எல்லாம் இருக்கு. நான் அங்க போய் எதுவும் மூழ்க கூடாதா? நீ சொன்ன இந்த நதியில தான் நான் எதுக்கு மூழ்கணும் அப்படின்னு கோபப்பட்டான். தேவனுடைய வார்த்தைக்கு அடிபணியாம தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அடையவே முடியாது. விசுவாசம் இல்லைனா தேவனுடைய ஆசீர்வாதங்களை அடையவே முடியாது. சில நேரங்களில் தேவனுடைய வார்த்தைகள் நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆனா தேவ வார்த்தையின்படி நடக்கும் போது பெரிய காரியங்களை பார்க்க முடியும். நம்ம ஒவ்வொருவருமே இந்த நேரத்தில் தேவனுடைய வல்லமையை உணரணும். எல்லாரும் தலை வணங்கலாம், ஜெபிக்கலாம். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை இங்கே செய்ய போறார். அது எய்ட்ஸ் நோயா இருந்தாலும், இல்ல கோபமா இருந்தாலும், அது பேராசையா இருந்தாலும், இல்ல அகங்காரமா இருந்தாலும், நீ பயனில்லாத ஆளா இருந்தாலும், அது கற்ப பலன் இல்லாதவர்களா இருந்தாலும், சமாதானம் இல்லாம இருந்தாலும், ஒருவேளை எப்படிப்பட்ட கஷ்டத்துல இருந்தாலும், இந்த நேரத்துல ஏசப்பா உன்னை தொடப்போகிறார், உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு வார்த்தை நீ வாய திறந்து, ஆண்டவரே இதுதான் என்னுடைய கவலை, இதுதான் என்னுடைய தேவை, இதுதான் என்னுடைய வியாதி அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை தாழ்த்தி உங்க உண்மை நிலைய ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் உன்னை தொடுவார். அற்புதத்தை செய்ய இயேசு வல்லவராய் இருக்கிறார். என்னை தவிர உனக்கு வேறே தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம் என்று சொன்னவர், சர்வ லோகத்தையும் படைத்த சர்வாதிகாரி அவர், ஆதியும் அந்தமும் நானே என்று சொன்ன ஆண்டவர், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றவர் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய கவலை எதுவா இருந்தாலும், உன்னுடைய வியாதி எதுவா இருந்தாலும், யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத மறைந்திருக்கிற பாவமா இருந்தாலும், வெளியில் எடுத்து போடு தேவனுடைய சன்னிதிலவை. விடுதலை பெறுவாய், விடுதலை பெறுவாய். மருந்துகளுக்கும் டாக்டர்களுக்கும் வைத்தியங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கோர்ட்டுகளுக்கும் யாராலையும் செய்ய முடியாத காரியத்தை ஏசப்பா உனக்காக செய்து முடிப்பார். உன் நிலை என்ன? ஏசப்பா கிட்ட சொல்லு, ஏசப்பா கிட்ட சொல்லு. வாலிபனே, உன் வாழ்க்கையை தேவனுடைய கரத்துல கொடு, சரி செய்துகொள். சரீரைச்சைக்கு இடம் கொடுக்காதே. பருவைச்சைகளில் விழுந்து போய் கொண்டிருக்கிறாயா? தேவையில்லாத சிநேகங்கள் வைத்திருக்கிறாயா? சகோதரியே, உன் இருதயத்தை சரி செய்துகொள். தேவனுடைய பரிசுத்த சன்னிதானத்துல உன்னுடைய கெட்ட எண்ணங்களை மனசுல இருக்கா? கெட்ட எண்ணங்கள் மனசுக்குள்ள இருக்கா? பரிபூர்ணமாக ஒத்துக்கொள். உன் மனம் திரும்ப, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய்.
மனம் திறந்து சொல், விடுவிக்கப்படுவாய். உன்னை மன்னிக்கிறவர் இயேசு, உன்னை பரிசுத்தமாக்குகிறவர் இயேசு உன் முன்னாடி இருக்கிறார், உன் பக்கத்தில் இருக்கிறார், உனக்காக அற்புதங்களை செய்ய பிரியத்தோடு இருக்கிறார். இயேசப்பாவோடு வாழ்கிற வாழ்க்கை எவ்வளவு இனிமையானது! கிறிஸ்து இல்லாத ஜீவியம் அது ஒன்றும் இல்லாத வாழ்க்கை. வாய் திறந்து பிரார்த்தனை பண்ணுங்க. இதுதான் என்னுடைய கவலை, இதுதான் என்னுடைய பிரச்சனை, எனக்கு உதவி செய்யுங்க இயேசப்பா. நான் இங்கிருந்து போகும்போது விடுதலையோட தான் போகணும், பச்சை குழந்தை இருதயத்தோட போகணும், குணமடைந்து போகணும். நீரே உண்மையான ஆண்டவர் என்று, உம்மை தவிர வேறே தேவர்கள் இல்லை என்று புரிந்து கொண்டு போக வேண்டும். எனக்கு உதவி செய்யணும்னு சொல்றவங்க தயவு செய்து உங்க வலது கையை உயர்த்துங்க. ஜெபித்து இந்த கூட்டத்தை முடிக்க போகிறோம். தேவனே, இந்த வேளையில் எங்களை ஒரு விஷய கண்ணோக்கி பாருங்க. குணமடைய வேண்டும் என்று வந்திருக்காங்க ஐயா, விடுதலையை தேடி ஓடி வந்திருக்காங்கப்பா, சமாதானம் தேவை என்று வந்திருக்கார்கள் ஐயா, மன்னிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார்களே. வெறுமையாய் வந்த ஒருவரும் வெறுமையாய் போகாமல் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் அவர்கள் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாய் ஆசீர்வதிங்க. பாபத்தினால குஷ்டத்தினால வந்தவங்களை சிறு குழந்தை இருதயத்தோடு போகும்படி செய்யுங்க ராஜா. குடிக்கு அடிமையாய் இருந்து விடுதலை அடையவே முடியாத நிலையில் இருக்கிறவங்களை பரிசுத்த இருதயம் அடையும்படியாக உம்முடைய ஆவியினாலே அபிஷேகித்து அனுப்பும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. எய்ட்ஸ் நோயோடு ஒருவேளை வந்திருக்கலாம், சொல்லவே முடியாத நிலையில், என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதானா, இந்த அவமானத்தையும் நிந்தையையும் நான் தாங்கித்தான் ஆகணுமா, எனக்கு மன்னிப்பில்லையா, என்னுடைய அகங்காரம் ஒரு முடிவுக்கு வராதா, துடித்து கேட்கிறார்களே. சில பேரால சொல்ல முடியுது, சில பேரால சொல்ல முடியாம போகுது. உம்முடைய சந்நிதியில் ஒத்துக்கொண்டவர்களை இப்பவே இந்த நிமிடமே உம்முடைய ரத்தத்தினாலே, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை ஊற்றி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் கிடைக்கிற குணத்தை அடையும்படி செய்யுங்கப்பா. மறுபடியும் அவர்கள் செக்கப்புக்கு போகும்போது என் இயேசப்பா என்னை குணப்படுத்தினா என்று அவர்கள் சாட்சி சொல்லும்படி நீங்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். எங்கள் பிள்ளைகள் ஒருவரும் நரகத்திற்கு போகக்கூடாதப்பா, பாவ வழிகளில் போகக்கூடாது ஐயா. சத்தியத்தை பின்பற்றி, சத்தியவானாகிய உம்மை பின்பற்றி பரலோக ராஜ்யத்தின் வாரிசாக உதவி செய்யுங்க ராஜா. உமக்கு சித்தமானால் இந்த வேளையிலேயே இந்த பூமியிலேயே மறுபடியும் நாங்கள் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. உம்முடைய அரவணைப்பில், உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் எல்லோரும் தேவன் முன்னால் தலைமுறை தலைமுறையாக உமை ஆராதித்து போறோம் என்கிற நம்பிக்கையோடு முன்னேறி போக எங்களுக்கு உதவி செய்யும்படி நசரேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இங்கு கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும், தங்களை உம்மிடத்திலே அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் துணையாயிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். எப்போ உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தாலும் உடனே எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேவனுடைய சன்னிதானத்தில் ஜெபிக்க நாங்கள் எப்பவும் தயாரா இருக்கோம். நீங்களும் ஒழுங்கால நின்று ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் கண்டிப்பா பதிலளிப்பார். தேவனுக்கு சித்தமானால் மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களோட துணையா இருப்பதாக. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுத வேண்டிய முகவரி: ஜெயபால் ஃபவுண்டேஷன்ஸ், இலக்கம் 29, நியூ காலனி ரோட், வேளச்சேரி, சென்னை 642. ஜெயபால் ஃபவுண்டேஷன்ஸ் வழங்கும் கல்வாரி தரிசனம் என்ற இந்த நிகழ்ச்சி வாரந்தோறும் 4 நாட்கள் ஒளிபரப்பப்படுகிறது. செவ்வாய் மாலை 8 மணிக்கும், வியாழந்தோறும் மாலை 6:30 மணிக்கும், சனிக்கிழமை தோறும் இரவு 9:30 மணிக்கும், ஞாயிறு தோறும் இரவு 10:30 மணிக்கும் ஒளிபரப்பப்படுகிறது. காண தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியை கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தொடர்புக்கு 8939 8 0123 4. காண தவறாதீர்கள்.